எனக்கு அருமையானவர்களே, இன்றைய வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 13:14 எழுதப்பட்டிருக்கிறது. நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் முன்பதாக நாம் நிற்கும் பொழுது நம்முடைய பலவீனமெல்லாம் வெளிப்படுகிறது. அவர் பலன் உள்ளவர், அவர் பூரணர், அவர் பரிசுத்தர். அவருக்கு முன்பதாக நாம் ஒன்றுமில்லை அல்லவா? நாம் பலவீனராக காணப்படுகிறோம். நம்முடைய பலவீனத்திலே சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, என் பலவீனத்தின் நிமித்தம் நான் எப்படி உம்மிடமருவேன்? நான் எப்பொழுதும் உம்மிடமரு முடியும்? அந்த நிலைமைக்கு நான் எப்பொழுது வரப்போகிறேன் என்று தவிக்கிறோம். அதற்கு தான் அவர் தமது கிருபை அனுப்புகிறார். தகுதியில்லாதவனுக்கு அவர் கொடுப்பது அவருடைய கிருபை. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 12:9 கூறுகிறது, என் கிருபை உனக்கு போதும் அம்மா, உனக்கு போதும் அப்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், பூர்ணமாய் விளங்கும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த கிருபை எப்படி நமக்குள் வருகிறது? அவருடைய கிருபையின் ஆவியின் மூலமாக வருகிறது. ஆம், சகரியா 12:10 அவருடைய கிருபையின் ஆவியை நமக்குள் அவர் ஊற்றுகிறார். அவருடைய கிருபையின் ஆவி வரும்பொழுது நாம் சிலுவை பார்த்து கதறுகிறோம், ஆண்டவரே, நான் பலன் அடையும்படி நீர் உண்மையே பலவீனராக சிலுவையில் ஒப்பு கொடுத்தீரப்பா, அதை நம்புகிறேன். பலவீனராக உம்மை ஒப்பு கொடுத்து உமது பலத்தினால் அந்த பலவீனத்தை வென்று உயிரோடு எழும்பினீர், மரணத்தை வென்று உயிரோடு எழும்பினீர். ஆகவே என்னையும் ரோமர் 8:11 உமது ஆவி உயிர்ப்பித்து உயிரோடு எழும்ப வைக்கும். எனக்கு அந்த அருளை தாரும். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையின்படியே, சிலுவையில் அவர் சம்பாதித்த வல்லமையின்படியே நமக்கு கிரியை செய்து நம்மை பிழைக்க வைப்பாராக. யோவான் 14:19 ஆண்டவர் இயேசு பிழைக்கிறபடினால் நாமும் பிழைப்போம், நாமும் பிழைப்போம். நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருந்து அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை பிழைக்க வைப்பார். தைரியமாக இருங்கள். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இன்று உங்களுக்கு கொடுப்பாராக. God bless you.